வணக்கம் நண்பர்களே, திருப்பூர் மாவட்டம் கொழுமம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற 1000 ஆண்டுகள் பழமையான சிதிலமடைஞ்ச கரி வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோவில் அப்படிங்கிறது வெறும் ஆன்மீக அடையாளமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த மனிதர்களோட வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரம், இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கிறது தான் கோவில். அந்த வகையில் மடத்துக்குள பகுதியில் ஆண் பொருணை எனப்படும் அமராவதி ஆத்தங்கரையில் ஏராளமான பழமையான கோயில்கள் உள்ளது. கடத்தூர் அர்ச்சனேஸ்வரர் கோவில், குமரலிங்கம் காசி விஸ்வநாதர் கோவில், குழுமம் சோழீஸ்வரர் கோவில், கல்யாண வரதராஜ பெருமாள், தாண்டீஸ்வரர் கோவில், கரி வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட கோயில்களும் பழம்பெரும் வாய்ந்து கம்பீரமாக இன்னும் நின்று கொண்டிருக்கின்றன. இதில் கொழுமம் பகுதியில் உள்ள கரி வரதராஜ பெருமாள் கோவில் போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் படிப்படியாக பாழாகி முற்போதராக காட்சி அளித்து இருந்தது. கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த கோயில் எந்த விதமான வழிபாடும் இல்லாமல் பூட்டியே தான் இருந்துச்சு. கடந்த 2015 இந்து சமய அறநிலை அதிகாரிகளால் இந்த கோயிலோட கதவுகள் உடைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கோவிலோட பழமை மாறாமல் இது எப்படி புதுப்பிக்கலாம் அப்படின்னு யோசித்து தற்போது இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக கிட்டத்தட்ட 35 லட்சம் செலவிட்டு இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு இப்போ திறந்து விட்டுருக்காங்க பக்தர்களோட பார்வைக்கு. இந்த கோவிலை சுற்றி ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகிறது. இதிலிருந்து நாம் இந்த கோவிலோட வரலாறை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலானது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழர் மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் கூறுகிறது. இந்த கோவில் முழுக்க முழுக்க கற்களால் மட்டுமே செய்யப்பட்ட ஒரு கோவிலாகும். இந்த கோவிலோட கருவறையை சுற்றிலும் அகழி போன்ற அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருவறை அர்த்த மண்டபம் தவிர முன் மண்டபம் ஒன்றும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 தலைவிமானமும் இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் சுரங்கப்பாதை ஒன்று இருப்பதாகவும் அது அங்கிருந்து நேராக பழனிக்கு நேராக செல்வதாகவும் இந்த ஊர் கிராம மக்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் எந்த அளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறது அந்த கல்வெட்டுகளை நம்ம தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண மட்டுமே தெரியும். இவ்வளவு பழமை வாய்ந்த இந்த கரி வரதராஜ பெருமாள் கோவிலை மீண்டும் புனரமைச்சு பக்தர்களோட பார்வைக்கு திறந்து விட்டதை எண்ணி இந்த ஊர் கிராம மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுவட்ட கிராமத்தில் எல்லாருமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்கும் டைம் கிடைச்சா கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஊருக்கு சென்று ஒரு வாட்டி கரி வரதராஜ பெருமாளை தொழுங்க. நன்றி நண்பர்களே.